ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் வச்சு ஒரு அவியல் பார்க்க போகிறோம். வாங்க, இப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் வச்சு நம்ம ஒரு அவியல் பார்க்க போகிறோம், கேரளா ஸ்டைலில். ஸோ நார்மலாக நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா நல்லா வாங்கி தலையும் வாழும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 1/2 kg நெத்திலி மீன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன, எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வாங்க, ஸோ இந்த நெத்திலி மீன் அவியலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த நெத்திலி மீன் குக் ஆகிறதும் சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றால கூடையோ குறையாவோ சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 teaspoon போல் மஞ்சள் தூள். ஸோ இது கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கலாம், மற்றபடி வேறு எந்த தூளுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பச்சை மிளகாய் போட்டு செய்யுங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ தண்ணி சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கமே ஆயிரும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மண்சட்டி இல்லைனா ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ அடுப்பில் வைக்காமலேயே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெத்திலி மீன், அதை சேர்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துடலாம். ஏன் இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மீன் வந்து குக் பண்ணிவிட்டு நம்ம கிளறி கிளறி விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப கிளறி விடக்கூடாது. ஸோ ரொம்ப கிளறி விட்டோம்னா நெத்திலி மீன் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, 5 மினிட்ஸ் தான் ஆகும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அந்த மாதிரி கீறி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அவியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த தண்ணி தான் நம்ம மீன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி. ஸோ இப்போ இதை சேர்த்துடலாம். ஸோ இந்தளவு போதும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெத்திலி மீன் வந்து குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப குக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்தளவு தண்ணி போதும். நம்ம வந்து குக் பண்ணுறப்ப எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 லேருந்து 7 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு வத்துறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ கரண்டி வச்சு கிண்டி விடாமல், ஸோ இந்த மாதிரி நம்ம நீங்கள் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றணும். ஸோ அது வரைக்கும் மூடி போடாமல் சும்மா ஓப்பன் பண்ணி விட்டேன் நம்ம குக் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் நீங்கள் தாளித்து ஊற்றினா கூட ஊற்றலாம். ஸோ அப்படி இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேருங்க, அப்போ தான் அந்த ரியல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் தாளிக்கிறதா இருந்தால் தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட நெத்திலி மீன் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேரளா ஸ்டைலில். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.